எல்லாருக்கும் தெரியும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இப்போ பிரபாஸ் ஹீரோவா நடிக்கிற நாகஸ்வின் இயக்கிற மிக பிரம்மாண்டமான இந்தியாலேயே மிக அதிகமான பட்ஜெட்ல உருவாகக்கூடிய அந்த கல்கி படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல வில்லா நடிக்காரு. 20 நாட்கள் கால்ஷீட், 150 கோடி சம்பளம் அப்படிலாம் வந்து அபிஷியலாவே அங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த நேரத்துல இந்த படத்தோட ஷூட்டிங் அப்டேட் மிக முக்கியமான ஒன்னா வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களே இந்த படத்தில் எப்போ நடிக்க போகிறாரு, எப்போ ஷூட்டிங் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஆர்வம் ரசிகர்களுக்கு இருந்துச்சு. இப்போது அது பற்றின மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் நாளைக்கு இந்த கல்கி படத்தோட ஷூட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறாரு. ஸோ முதல் நாள் முதல் காட்சி அவர் வந்து எப்படியா நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த படக்குழுவே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதம் முழுக்க முழுக்க கல்கி படத்தில் தான் கமலஹாசன் அவர்கள் வந்து நடித்து முடித்து கொடுக்க போகிறாரு. ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் உள்ள படமாக இந்த படம் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சம்மரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் தான் இந்த படம் வந்து இன்னும் குழந்தைகளுக்கும் ரசிகர்களுக்கும் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு முடிவு பண்ணி சம்மர்லேயே ரிலீஸ் பண்ணால் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டேட்டையும் இப்போ லாக் பண்ணிட்டாங்க. 9 தேதி தான் இந்த படம், அதாவது கல்கி படம் ரிலீஸ் ஆக போது உலகமெங்கும். ஸோ யாரெல்லாம் கமலோட வில்லன் கதாபாத்திரத்தை பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கீங்க, இந்த கல்கி படத்தோட ரிலீஸ் தேதியையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.